பார்டரில் மாட்டிக்கொண்டான்ற ஒரே காரணத்துக்காக மூணு தலைமுறையாக சித்திரவதை அனுபவித்து இங்கே வர்ற ஹிந்துக்கள், பார்சிக்கள், கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் இங்கே வரணும்னு நினைக்கிற இங்கே இருக்கிற ஹிந்துக்கள், தொடர்ந்து மத துவேஷத்திற்கு ஆளாக்குற இந்துக்கள். இப்போ நான் சொன்ன இந்த செக்டருக்கெல்லாம் பிஜேபியை விட்டால் வேற நாதியே இல்லை சார். ஆகிர் ஹுசேனை பத்தி நீங்க பேசாத வரைக்கும் அச்சரவை பத்தி நான் பேசுவேன். நேரடியாக கலவரத்தில் ஈடுபட்ட வீடியோக்கள் இருக்கு, நேரடியாக ஈடுபட்டிருக்காருன்றதுக்கு அசைக்க முடியாத ஆதாரங்கள் இருக்கு. 2000 வீடுகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு, அவருடைய வீடு சேதப்படுத்தப்படாம இருக்கு. அவருடைய வீட்டு மேல இருந்து தான் எல்லாரும் பெட்ரோல் குண்டு போட்டிருக்காங்க. அவருடைய வீட்டுக்கு அருகில தான் அந்த காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டிருக்காரு. அவருடைய வீட்டுல வந்து இன்னும் பல பெண்களுடைய உடமைகள்லாம் கடந்திருக்குன்னு சொல்லி காவல்துறை எங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஒருத்தர் போறாரு, ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ. சரிங்க சார், உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அமித்ஷா மோடியால கண்ட்ரோல் பண்ண முடியல. கலவரம் யாரால சார் ஆரம்பிச்சது? பர்த் சர்டிபிகேட் என்பிஆர்ல கேட்கவே இல்லை, கேட்கவே இல்லை. பர்த் சர்டிபிகேட் கேட்கவே மாட்டீங்க, ஒரு பிட் பேப்பர் கூட கேட்கல சார். பர்த் சர்டிபிகேட் இல்ல சார், ஒரே ஒரு பிட் பேப்பர், விசிட்டிங் கார்டு சைஸ் பேப்பர் கூட கேட்கல சார் என்பிஆர்ல. சரி, பொய் சார், அயோக்கியத்தனமான பொய் சார். பர்த் சர்டிபிகேட் எங்கேயுமே கேட்கல சார். சரி, ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும் சார். அப்பாவுடைய அரசியல் மனசாட்சியே இல்லாம ஓபிஎஸ் பாஷையில் சொன்னா ஜம்மு காலத்துல வடிகட்டின ஒரு பொய்ய சொன்னார் சார். எந்த ஊடகமாவது ஸ்டாலினை பார்த்து கேப்போம், அது உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் மாதிரி ஆகி ஸ்டாலின் வந்து கருணாநிதி மாதிரி ஆனதுக்கப்புறம் கேட்பீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 டிவியில் நானே பேசியிருக்கேன், என்ஆர்சி கண்டிப்பாக வரும், அதையும் சேர்த்துக்கோ. நீங்கள் சொன்னீங்களே இப்போ என்ஆர்சி போடலன்னு, நீங்களே சொன்னீங்களே சார். இன்னும் பிள்ளையார் சுழி போடலன்னு தானே சார் சொன்னேன், வராதுன்னு நான் எப்போ சார் சொன்னேன். ஸ்டாலின் நினைச்சாலும் ஸ்டாலினோட தாத்தா நினைச்சாலும் வரும், அதில் என்ன கிளப்புறாங்கன்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ மோடிஜியோடைய ஆட்சியில் மும்பை தாக்குதல் போன்ற ஒரு மிகப்பெரிய தாக்குதல்கள் நடக்காமல் இருப்பதற்கான காரணம் உளவுத்துறையும் சீரிய பணி. இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் அஸ்வத்தாமன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு அஸ்வத்தாமன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிஏஏ எதிர்ப்பு போராட்டம் இந்தியாவின் பல மாநிலங்களில் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு, தொடர் போராட்டமாக நடத்திட்டு இருக்காங்க. நீங்க ஒரு புறம் வந்து எந்த காலத்திலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், முன்னாடி வச்ச காலம் பின்னாடி வைக்கிறதில்ல அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு புறம் நீங்கள் வந்து ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு, அதற்கு நீங்கள் வந்து ஒரு விளக்க பொதுக்கூட்டம் நடத்தலாம், சிஏஏன்னா இப்படி தாங்க, என்பிஆர்னா இது, என்ஆர்சி நாங்கள் இன்னும் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரல அப்படின்றத விளக்கமாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி, ஒரு கூட்டம் நடத்தி மக்களுக்கு விளக்குறை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு புறம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, பேரணி நடத்துறீங்க, சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வராரு எடியூரப்பா, இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, உங்களுக்கே தெரியுது மிகப்பெரிய எதிர்ப்பு மனநிலை வீரியமாக இருக்குது, இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு உங்களுக்கு தெரியல. அதனால் நீங்கள் ஒரு பக்கம் பேரணி ஆர்ப்பாட்டம், அது நடக்கிற இடத்துல எதிர்ப்பு போராட்டம் நடக்கிற இடத்துல நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டு போகிறீங்க, இது என்ன மாதிரி ஒரு போக்கு? அதாவது இந்த சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி இந்த விஷயத்தில் போராடுபவர்களுக்கு போராடுவதற்கு என்று சொல்லிக் கொள்வதற்கு நியாயமான காரணம் எதுவுமே இல்லை. மாறாக அவங்க வந்து இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்த வேண்டும், அவர்களை வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கணும், அப்படின்னா தான் நமக்கு ஓட் பேங்க் கிடைக்கும்ன்றதுக்காக தூண்டிவிட்டு செய்து கொண்டிருக்கிறார். இஸ்லாமியர்கள் தான் போராடுறாங்க, தூண்டிவிட்டு செய்து கொண்டிருக்கிறார். இஸ்லாமியர்கள் தான் போராடுறாங்க. அதான் சார், தூண்டிவிட்டு செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை நான் சொல்லிடுறேன். இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மதத்தினர், இந்து, கிறிஸ்தவர்கள், இந்த மற்ற மதத்தினர் மத்தியில் எப்படி ஒரு பிம்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த தேசம் மதத்தின் அடிப்படையில் இரண்டாக உடைந்து
இந்த நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு பிரிந்து போயிருக்கு. இஸ்லாமியர்களுக்கு என்று ஜின்னாவால் ஒரு கோரிக்கை முன்னெடுக்கப்பட்டு இஸ்லாமியர்களுக்கான ஒரு தேசமாக போய்விட்டது. அப்படி இருந்தபோதும் இத்தனை வருஷமாக நான் கூட சகோதரனாக பயணிச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ வந்து மியான்மர்லேருந்தும் பங்களாதேஷ்லேருந்தும் வருகின்ற ஒருத்தனுக்கு குடியுரிமை வாங்கி கொடுப்பதற்காக இவர்கள் போராடுகிறார்களே, இவர்களை போராட வைக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மக்கள் மத்தியில் இருக்குது. அதே போல் தேசியவாத சிந்தனை கொண்ட சூஃபீசத்தை ஃபாலோ பண்ணுற முஸ்லீம்ஸ் மத்தியிலையும் இந்த ஒரு என்னுடைய சமுதாயத்தையே தவறாக வழிநடத்தி ஓட்டு அரசியலுக்காக வஞ்சிக்கிறார்களேங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. சிஏஏவால் பலனடைய போகிறவர்கள் 80% பேர் ஹரிஜன மக்கள். அந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜோகிந்தர்நாத் மண்டல் அப்படின்னு சொல்லி நம்ம சட்டமைச்சர் எப்படி அண்ணல் அம்பேத்கரோ, அதுபோல் பாகிஸ்தான் நாட்டின் முதல் சட்ட அமைச்சர் ஜோகிந்தர்நாத் மண்டல் அவருடைய கோரிக்கையை ஏற்று அங்கே வந்து நிறைய ஹரிஜன மக்கள் தங்கினாங்க, இங்கேருந்தும் போனாங்க. ஈவன் வந்து இந்த கிழக்கு பாகிஸ்தான் பிரிக்கப்படும் போது 2 மாவட்டங்கள் ஹரிஜன மக்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்ற காரணத்துக்காகவே இன்றைய பங்களாதேஷோடு இணைக்கப்பட்டது. அப்படி இவரை நம்பி போனவங்களாம் அங்கே இருந்தாங்க. அவரால் அங்கே இருக்க முடியல, ஒரு சட்ட அமைச்சராலேயே அங்கே இருக்க முடியல. அங்கே இருக்கிற பெர்சிக்யூஷன் தாங்க முடியாமல் 52 இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டார். அப்போ அவரை நம்பி போனவர்களுடைய நிலைமை என்ன? அப்போ இங்கே இருக்கின்ற ஹரிஜன மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இத்தனை வருஷம் 3 தலைமுறை கழித்து நம்மளுடைய அங்கே அன்டச்சபிலிட்டி இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸில் இருக்குது. பாகிஸ்தான் பங்களாதேஷில் அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸில் இருக்குது. இத்தனை வருஷம் கழித்து இங்கே நம்மளுடைய ஹரிஜன் வரான், அதை கூட இந்த எதிர்க்கட்சிகள் வந்து தூண்டி விட்டு அரசியல் பண்ணி ஏமாத்துறாங்களேன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. சார், ஓட்டு அரசியலுக்காக வஞ்சிக்கப்படுற ஹரிஜன மக்கள், ஓட்டு அரசியலுக்காக இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிற, இன்செக்யூரிட்டியை திணிக்கிற இஸ்லாமியர்கள், அங்கே வருகின்ற அங்கே பார்டரில் மாட்டிக்கொண்டான்ற ஒரே காரணத்துக்காக 3 தலைமுறையாக சித்திரவதை அனுபவித்து இங்கே வர்ற ஹிந்துக்கள், ஃபார்சிக்கள், கிறிஸ்தவர்கள், இவங்கெல்லாம் இங்கே வரணும்னு நினைக்கிற இங்கே இருக்கிற ஹிந்துக்கள், தொடர்ந்து மத துவேஷத்திற்கு ஆளாக்கிற இந்துக்கள், இப்போ நான் சொன்ன இந்த செக்டருக்கெல்லாம் பிஜேபியை விட்டால் வேறு நாதியே இல்லை சார். இங்கே இருக்கவங்க எல்லாம் ஓட்டு அரசியல் பண்ணுவாங்க, சமுதாயத்திற்காக அரசியல் பண்ணுகின்ற ஒரே கட்சி பிஜேபி. இவர்களுடைய குரலை வெளியில் காட்ட வேண்டும் என்று சொல்லும்போது அவங்களுக்கு பிஜேபியை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை. இல்லை, ரிலிஜியஸ் பெர்சிக்யூட்டட் விஷயத்தில் முஸ்லீம் பாதிக்கப்படலையா, இஸ்லாமியர்கள் யாரும் பாதிக்கப்படுறேன். அப்போ அவங்க ஆர்கானிக்காக வந்து சேருகின்ற இடம் இது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சாலை மறியலோ இல்லை வந்து கலவரமோ நடத்தப்படவில்லை, பேரணியும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களும் நடத்தப்படுகிறது. கேள்வி கேளுங்க. அல்ல, ரிலீஜியஸ் பெர்சிக்யூட்டட் விஷயத்தில் இஸ்லாமியர்கள் அப்போ பாதிக்கப்படலையா அந்த நாட்டிலையும்? ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷனில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானில் பாதிக்கப்படுற நபர்களை இங்கே அனுமதிக்கணும், அங்கே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படல சொல்கிறேன், அனுமதிக்கணும்னு சொல்லி தான் ஷாகின் பாக்ல போராடுறாங்க. சரி, அதுக்கு தான் திமுக போராடுது, அதற்கு தான் காங்கிரஸ் போராடுகிறது. அந்த கோரிக்கையில் துளி அளவும் எல்முனை அளவும் நியாயம் இல்லை. பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்ல வாழக்கூடிய முஸ்லீம்கள் இங்க வரணும்னு போராடல, இங்க இருக்கிற முஸ்லீம்கள் அங்க அனுப்பிச்சிருவீங்க இல்லைன்னா அகதிகள் டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்பிடுவீங்கன்னு பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. அது வந்து நியாயமற்ற பயம். ஏன்னு சொல்றேன்னா, இல்ல 70 நாள் கழிச்சு கூட இன்னும் அந்த பயம் உங்களுக்கு போல இல்ல சார், நீங்க என்ன வார்த்தை சொல்லியும் உங்களுக்கு பயமே போகல. ஏன் போலன்னு தெரியுங்களா? உங்களுக்கு வந்து இந்த எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து தூண்டி விட்டு கொண்டே இருக்காங்க சார். அதுதான் இந்த தூண்டி விடுறதுதான் எப்படி அது திமுக திமுக இல்ல சார், எப்படி தூண்டி விடுறதுனா, திரு ஸ்டாலின் இன்னும் களத்துக்கு போல, பனாரப்பட்ட போல வர சார், அதாவது களத்துக்கு தான் போகணும் அவசியம் இல்லை சார். சரி, தூண்டி விடுறதுனா என்னன்னு தெளிவா சொல்றேன். ஒரு விஷயத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லாத போது அதனால மிகப்பெரிய ஆபத்து வரும்னு சொல்லி ஏமாத்தி அயோக்கியத்தனமான பொய்களை சொல்லி மக்களை குழப்பறது, தூண்டி விடுறது. பெண்கள் வரமாட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பொய்யெல்லாம் சார், ரொம்ப நாளைக்கு தாங்காது சார். அதெல்லாம் இல்லை சார், பெண்கள் வரமாட்டாங்க, குழந்தைங்க வரமாட்டாங்க, இதெல்லாம் சும்மா வரமாட்டாங்க சார். ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட், வரமாட்டாங்க. தூண்டப்பட்டால், ஏமாற்றப்பட்டால், வஞ்சிக்கப்பட்டால் நடக்குமா? நாளைக்கு பாதிப்பு யாருக்கு? அந்த பெண்கள் குழந்தைகளுக்கு தான பாதிப்பு. இப்ப கேள்வி என்னவா இருந்தது? டெல்லியில 50 பேர் கிட்ட இறந்துட்டாங்க சார். கேள்வி என்னவா இருந்தது? அந்த பயம் அவங்களுக்கு இருக்காதா? அந்த பெண்கள் குழந்தைகளுக்கு யாருக்கு சார்? டெல்லியில ஒரு 50 பேர் இறந்துட்டாங்க, அப்பாவி பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே சம்மந்தப்பட்டவங்க இறந்துருக்காங்க. இப்போ சென்னையில் நாளைக்கு அதே ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம பாதிக்கப்படுவோம்னு தெரியாதுன்னா, நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க யாரை சொல்கிறீங்க? டெல்லியில் வந்து சரி, இஸ்லாமியர்கள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு, அதுக்கான விவாதத்தை நான் கொண்டு வரேன். இல்லை இல்லை இல்லை, பாதிப்பு அவங்களுக்கும் பாதிப்பு. ஆமாம், அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார், காவல்துறை அதிகாரியும் ஒரு அப்பாவி தான், அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் தான் பேசியாகணும். இப்போ
நீங்க என்ன தெரியுமா உங்களோட கேள்வியா இருந்திருக்கணும், எதை பொய்னு சொல்றீங்க, சரி, எதை புனைவுன்னு சொல்றீங்க, எதை அயோக்கியத்தனமான தூண்டுதல்னு சொல்றீங்க. இல்ல நீங்க சொல்ல வந்தீங்க, நீங்க முழுசா முடிச்சிருக்கீங்க. இல்ல இல்ல நான் அப்படி கேட்கல சார். நான் வந்து சிஏஏவால நான் வந்து மக்களின் பிரதிநிதி, மக்களுக்காக கேள்வி கேட்கக்கூடியவன். என்னுடைய கேள்வி அங்க வந்து பாதிக்கப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரி கூட அப்பாவிதான். இல்ல சார், இங்க எப்படி தெரியுமா, இங்க நடக்கிற சூழ்ச்சி என்ன தெரியுங்களா? சிஏ விஷயத்துல மட்டும் இல்ல சார், எல்லா விஷயத்திலயும் இங்க நடக்கிற சூழ்ச்சி என்ன தெரியுங்களா? 10 பேர் பிளான் பண்ணி பேசிடுவாங்க சார் ஒரு விஷயத்த. 10 பேர் பேசிடுவாங்க சார். அந்த 10 பேர்ல ஏன் சார் இந்த விஷயத்த கேட்டி ஏன் பேசுனீங்கன்னு நான் சொன்னேன்னு, முதல்ல இருக்கவன் ரெண்டாவது இருக்கிற ஆளை காட்டுவான், ரெண்டாவது இருக்கவன் மூணாவது இருக்கிற ஆளை காட்டுவான், இப்படியே தான் காட்டிட்டு போவாங்க. அதுக்கான ரீசனிங்கே யாருமே சொல்ல மாட்டாங்க. இல்ல நான் சரி, நீங்க தூண்டி இல்ல என்பிஆர்ல பிரச்சனைன்னு சொல்றேன் சார். சரி சார், பிரச்சனையே இல்ல, பிரச்சனை நீங்க சொல்றது போய் அது தூண்டுதல்னு சொல்றேன் சார். அதுக்குள்ள போகணும் இல்ல, தூண்டுதல்னு நீங்க சொல்றீங்களா, தூண்டப்பட்டதுன்றீங்களா, அது இப்படியா? நான் கேக்குறேன் பாருங்க, திரு எச் ராஜா அவர்கள் சொல்றாரு டெல்லியில் நடந்தது வண்ணாரப்பேட்டையிலும் நடக்கும், இது தூண்டுதல், இதுதான் பாக்குறவங்களுக்கு தூண்டி விடுறாரு எச் ராஜா, அப்படி தெரியும். டெல்லியில என்ன நடந்தது? டெல்லியில மிகப்பெரிய கலவரம் நடந்தது. அதாவது டெல்லியிலையும் காவல்துறையினர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் என்ன சொல்ல வர்றாருன்றத புரிஞ்சுக்கணும். யார் ராஜா சொல்றது? ஆமா சார், நீங்க மோட சாப்பிடிய பாருங்க சார். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை தீவிரவாதிகளால் முன்னெடுக்கப்படுகின்ற தூண்டப்படுகின்ற கலவரங்கள் ஒரே போலதான் இருக்கும். அதுல 100% தீவிரவாதிகள் இருக்காங்க இந்த போராட்டத்துல, தீவிரவாதிகள் இருக்காங்க 100% சொல்றேன். அப்பாவி இஸ்லாமியர்கள் தெரியாமல் மாட்டிக்கொண்டு அதில் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் தூண்டி விடுபவர்களின் நோக்கம் தெளிவானது. இந்த கல்லீரல் தூண்டி விடுறவங்க இருக்காங்க, தீவிரவாதிகள் இருக்காங்க, பயங்கரவாதிகள் இருக்காங்க. இதெல்லாம் அப்ப வந்து மத்திய அரசு அவ்வளவு வீக்கா இருக்கா? ஒண்ணுமே அப்ப வந்து அதிகாரமையும் அவ்வளவு வந்து ஒண்ணுமே உங்களால கட்டுப்படுத்த முடியலையா? இந்தியாவில் நடக்கக்கூடிய நீங்க வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க சார், நான் பிரச்சனையை பேசணும்னு நினைக்கிறேன். சரி, 3 விஷயங்களை நான் உங்களுக்கு 3 உதாரணங்கள் சமீபத்திய உதாரணங்களை சொல்லிட்டு ஒரு விஷயத்த நான் புரிய வைக்க முயற்சி பண்றேன். வில்சன்ற காவலர் கொல்லப்படுறார், வண்ணாரப்பேட்டையில் காவலர்கள் தாக்கப்படுகிறார்கள், பெண் காவலர்கள் தாக்கப்படுகிறார்கள். இங்க ஒரு ஐபி அதிகாரி 400 முறை குத்தப்பட்டு 10 மணி நேரம் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார். அது வந்து தாகிர் ஹுசேனுடைய வீட்டிற்கு அருகிலே நடந்திருக்கிறது, அதுக்கு அந்த கொலையில் அவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று காவல்துறை இப்போ வந்து சந்தேகப்படுகிறது. சரி, தாகிர் ஹுசேனுங்கிறது ஆம் ஆத்மியோட கவுன்சிலர். சரி, இப்போ குறிப்பிட்டு காவல்துறையின் மீது தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தடைவியல் நிபுணர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொடூரமான கொலை, இப்படி ஒரு கொடூரமான கொலை எங்கள் சர்வீஸில் நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? அந்த தடைவியல் நிபுணர். ஒரே விஷயம் நான் முடிச்சுக்கிறேன், லாஜிக் இன்டர்ப்ட் பண்ணிடாதீங்க. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், காவல்துறையின் மீது வன்மம் நிறைந்த கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அது சாதாரண பொதுமக்களால் நடத்தப்படாது சார். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாதாரண பொதுமக்கள் எப்பயுமே காவல்துறையை குறிவைத்து தாக்க மாட்டாங்க. அந்த மனநிலை சாதாரண மாப் மென்டாலிட்டிக்கு வராது. தீவிரவாதிகள் ஊடுருவல் நடக்கும் பொழுதுதான் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். நீதிபதிக்கு அதுக்கு அர்த்தம், எந்த நீதிபதிக்கு? முரளிதருக்கு தெரியல. அந்த எந்த நீதிபதிக்கு? இப்ப நீங்க பணிமாற்றம் செஞ்சீங்க, அதாவது பஞ்சாப் சோனியா காந்தி பஞ்சாப்க்கு அனுப்பி விட்டீங்க. 2 விஷயம் சொல்றேன் சார், முரளிதரர் விஷயத்துல 2 விஷயம் எனக்கு காதுக்கு வந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் வழக்கறிஞர், அதனாலதான் சொல்றேன். 1984 நடந்த கலவரம் போன்று நடந்துவிடக் கூடாது அப்படின்னு சொன்னார் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னார். சரி, 1984 என்ன கலவரம் நடந்தது ஞாபகம் இருக்கா? காங்கிரஸ் கட்சியினர் சீக்கியர்கள் மீது நடத்திய கொலை வெறி தாக்குதல், இனப்படுகொலை, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு புகைப்படம் வந்தது. அவர் வழக்கறிஞராக இருக்கும்பொழுது சோனியா காந்தியின் தேர்தல் மனுவை அளிக்கும்பொழுது உடனிருந்து உதவிய வழக்கறிஞர் அவர் அப்படின்னு ஒரு புகைப்படம் வந்தது. இரண்டும் பஞ்சாப்க்கு அனுப்பி விட்டீங்க, இரு வேறு செய்திகள். சரி, இதை நான் வந்து செய்தியா உங்ககிட்ட சொல்றேன், வித்தவுட் எனி கமெண்ட். நான் என்ன கேக்குறேன், அவர் வந்து காங்கிரஸ் அனுச்சமா சார், காங்கிரஸ் விஷயத்துக்கு அப்புறம் அனுச்சமா சார், நீங்க ஒரு பத்திரிகையாளர் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? இல்ல சார், மக்களுக்கு எப்படி சார் சந்தேகம்? கபில் மிஸ்ரா மேலயும் அனுராக் தாக்கூர் மேலயும் தான் சார் சந்தேகத்தை. இந்த மாதிரி இல்ல சார், நீங்க கபில் மிஸ்ரா ஒரு ட்யூட் போடுறாரு, அதுக்கப்புறம் கலவரம் நடக்குது, அனுராக் தாக்கூர் மேல நடவடிக்கை ஊடகங்கள் கொஞ்சமேனும்
இந்த விஷயத்துக்காக தான் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆனது போல எதிர்கட்சிகள் பேசும்பொழுது இல்லை இது மாதிரி இதெல்லாம் பொய்னு சொல்லி தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கு சார். சிஏஏவால் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் டிடென்ஷன் கேப்ல அடைச்சிருவாங்க அப்படின்னு போய் சொல்லும் போது சிஏஏவில் அது போல ஒரு ப்ரொவிஷனே இல்லையே. இல்லையே இதை நீங்க ஏன் இந்த பொய்யை சொல்றீங்கன்னு எதிர்கட்சிகளை கேட்க வேண்டிய பொறுப்பு ஊடகங்கள் நீங்க பேசுங்க. எனக்கு ஊடகங்கள் தன்னுடைய கடமையில விலகிடுச்சுன்னு ஒரு தடுக்கல ஒரு வருத்தம் இருக்கு சார். நான் தடுக்கவே மாட்டேன். நீங்க உங்க கருத்தை முழுமையா பேசுங்க. கொலிஜியம் பரிந்துரை 12ஆம் தேதியை கொடுத்துட்டோம் சார். முரளிதரர் வந்து பஞ்சாப்க்கு அனுப்பிவிட்டோம். கொலிஜியம் தான் அனுப்பிட்டு இருக்கு, நீங்க அனுப்பல. ஆனா வந்து அவர் நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டாரு. கபில் மிஸ்ரா மேல எடுங்க, அனுராக் தாகூர் எடுங்க, 3 பேர் மேல நடவடிக்கை சொல்றாரு. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அடுத்த நாள் ஒரு ஆர்டர் வந்துச்சு சார், அதை மட்டும் வசதியாக எல்லா ஊடகங்களும் மறைச்சிட்டீங்க. என்ன ஆர்டர்? அதில் அடுத்த நாள் என்ன சொன்னாங்கன்னா, இது போன்ற தூண்டுதலுக்காக ராகுல் காந்தி உட்பட, சோனியா காந்தி உட்பட, ஆம் ஆத்மியில் சில உறுப்பினர்கள் உட்பட அனைத்து பேரும் அதாவது கலவரத்தை தூண்டும் விதத்தில் பேசியிருக்கிறார்கள். எல்லா விஷயத்தையும் யார் கொடுத்தது இந்த ரிப்போர்ட்டு? ஹைகோர்ட்டோட ஆர்டர் சார். சரி, நீங்க அதை மட்டும் வசதியா விட்டுட்டீங்க. முதல் நாள் ஆர்டர் மட்டும் காட்டினீங்க சார், ரெண்டாவது நாள் ஒரு ஆர்டர் போட்டாங்க சார், அதே ஹைகோர்ட்ல சார். எல்லா மேலையும் நடவடிக்கை எடுங்க, 4 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. சரி, இவங்க 3 பேரோட அவங்களையும் சேர்த்துக்கலாம். அவங்க ஒன்றும் பெரிய நீதிவான்கள் கிடையாது, யாருமே அவங்க நியாயவான்கள் கிடையாது. நியாயவான்கள் இல்லை சார், நான் கேட்கறது சார் அந்த இவங்களை பத்தி மட்டுமே பேசுறீங்க. ஊடகங்கள் அதையும் விவாதிக்க நாங்க எங்களுக்கும் காங்கிரஸ் மிஸ்ராவுக்கு எல்லாம் பேசுனீங்க. மிஷ்ராவுக்கு ஆர்டர் போடுங்கன்னு அதே டெல்லி உயர்நீதிமன்றம் ஆர்டரை இங்கே எல்லாரும் பேசினீங்க. அடுத்த நாள் ராகுல் காந்தி சோனியா காந்தி மேலாம் எஃப்ஐஆர் போடுங்கன்னு உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக பேசுவோம். அதை பற்றி யாரும் பேசல சார். ஒரு வாரம் ஆகிப்போச்சு. ராகுல் காந்தி எங்கே போனார்? பேசல சார். ராகுல் காந்தி எங்கே போனாருன்னு கேள்வி கேட்டுக்கிறோம் நாங்கள். மிஷ்ரா மிஸ்ராவை வந்து பேசுனீங்க சார். தாகிர் ஹுசேன் வீட்டில் வந்து அத்தனை பெட்ரோல் வெடிகுண்டுகள் எல்லாமே நடந்தது. அவரை சுற்றி இருக்கிற 1800 வீடுகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் வீடு மட்டும் சேதப்படுத்தப்படவில்லை. அவருடைய வீட்டிலிருந்து தான் எல்லாரும் பெட்ரோல் குண்டு எரிஞ்சிருக்காங்க. அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் அனுராக் சர்மாவுடைய ஐபி ஆஃபீஸருடைய டெட் பாடி கிடச்சிருக்கு. இந்த மிஸ்ராவை பற்றி பேசுகிறவங்க தாகிர் ஹுசேன் பற்றி பேசவே இல்லை. தாகிர் ஹுசேனை பற்றி இவரே பேசலை, நீதிபதி முரளிதரே பேசலை சார். ஊடகங்கள் ஆனால் உங்களுக்கு அது தகவல் கிடைச்சிருக்கு. நீங்கள் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுங்க சார். நீங்கள் நீதிமன்ற கிட்ட சப்மிட் பண்ணுங்க. இல்லை சார், அடுத்த நாள் உயர்நீதிமன்றம் நான் ஒரு விளக்கமாக மக்களுக்கு கொடுத்துடலாம். ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, டெல்லி எம்எல்ஏ, ஆம் ஆத்மியிலேருந்து வந்தவர், அவருடைய வரலாறையும் நம்ம சொல்லிடுவோம். கபில் மிஸ்ரா அவர் போடுறாரு ஒரு ட்யூட்டு, 2 நாளைக்குள்ளே இந்த ரோட்டை நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்கலாம், காவல்துறை எங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு ட்யூட் போடுறாரு. சரி சார், உங்கள் கட்சியை சார்ந்தவர் போடுறார். தாகிர் ஹுசேன் பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா தான் நான் மிஸ்ரா பற்றி பதில் சொல்லுவேன். இல்லை சார், மிஸ்ராவுக்கு நீங்கள் பதில் சொல்லி. தாகிர் ஹுசேனை பற்றி நீங்கள் பேசாத வரைக்கும் மிஸ்ராவை பற்றி நான் பேச மாட்டேன். இது 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 வந்து நான் சொல்ற விஷயம் சார். கலவரம் நடந்திருக்கு சார், 50 உயிர் போயிருக்கு, அதுக்கான நீதி வேணும். நீங்க குறைஞ்சபட்சம் கலவரம் யாரால் நடத்தப்பட்டது? நேரடியாக கலவரத்தில் ஈடுபட்ட வீடியோக்கள் இருக்கு. நேரடியாக ஈடுபட்டிருக்காருன்றதுக்கு அசைக்க முடியாத ஆதாரங்கள் இருக்கு. 2000 வீடுகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய வீடு சேதப்படுத்தப்படாம இருக்கு. அவருடைய வீட்டு மேல இருந்து தான் எல்லாரும் பெட்ரோல் குண்டு போட்டிருக்காங்க. அவருடைய வீட்டுக்கு அருகில தான் அந்த காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டிருக்காரு. அவருடைய வீட்டுல வந்து இன்னும் பல பெண்களுடைய உடமைகள் எல்லாம் கடந்து நான் சொல்ற விஷயம் தாகிர் ஹுசேன் பற்றி பேசாத ஊடகங்கள் மிஸ்ராவை பத்தி கேள்வி எழுப்புவதற்கான தார்மீகம் சார். அமித்ஷா மோடியால கண்ட்ரோல் பண்ண முடியல. கலவரம் யாரால சார் ஆரம்பிச்சது?
சாரி 70 நாட்களா வந்து அமைதியா ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு ஷாகின் பாக்ல. ஆமா ஆமா, வடகிழக்கு டெல்லியில. சரி, இது பண்ண கும்பல் வேற, அத பண்ண கும்பல் வேற. சரி, அந்த கும்பல் யாருங்க? அத கேக்குறேன். நீங்க ஒரு காவல்துறை ரத்தன்லால் பத்தி பேச மாட்டீங்க சார். சரி, ரத்தன்லால் பத்தி ரத்தன்லாலுக்காக நான் பேசல. அனுராக் சர்மா, அனுராக் சர்மா எப்படி கொடூரமா கொல்லப்பட்டிருக்காரு, தார்மீகம் என்ன? இதுதான் உங்களுடைய தார்மீகத்தையும் நான் கேள்வி கேட்டுட்டேன். மக்களுக்கு யார் அந்த கலவரத்தை நடத்தினார்கள், யார் அந்த கலவரத்தை நடத்தினார்கள் என்பதையும் நான் கடத்திட்டேன். மக்களுக்கு எது போய் சேரணுமோ அது சேர்ந்துருச்சு. மக்களுக்கு எது பேசல? நீங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியல சார், உண்மையா எதிர்பார்க்க முடியல. நீங்க கடந்து போற சரி போல சார். நீங்க எதிர்பார்க்கிற சார், சார் நீங்க எதிர்பார்க்கிற பதில் நான் தர மாட்டேன் சார். நான் உண்மையா தான் பேசுறேன். சரி, ஓகே சார். நான் சொல்றது ஒரே விஷயம் தான் சார். வினையை பற்றி பேசாமல் எங்கோ நடந்த சிறு எதிர்வினையை பற்றி மட்டும் பேச. சிறு எதிர்வினை? சிறு எதிர்வினை, சிறு எதிர்வினை பற்றி. சார், இது சிறு எதிர்வினைன்னு சொல்லாதீங்க சார். சிறு எதிர்வினை தான் சார். சிறு எதிர்வினையை பற்றி மட்டும் பேசுவது என்பது ஊடகங்கள் நீண்ட நாட்களாக செய்து கொண்டிருக்கிற விஷயம். சரி, நெக்ஸ்ட். இல்லை, நான் இதை பதில் நான் எதிர்பார்க்கல உங்ககிட்ட. இந்த பதிலை நாங்கள் எதிர்பார்க்கல சார். நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லல சார். தேசத்துடைய வரலாறு இருக்குல்ல சார். ஆமாம், பிரிவினையிலேருந்து ஆரம்பிக்குது சார். நவகாலி கலவரத்துலேருந்து ஆரம்பிக்குது சார். பண்டிட்டுகள் துரத்தப்பட்டதுலேருந்து இருக்கு சார். இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணுங்க சார். அங்க டெல்லியில நடந்ததே கணக்கு பண்ணுங்க சார். நான் தாகிர் ஹுசேன் வீட்டில் என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் சார். நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் பேசியதாக சொல்லப்படுற வார்த்தையை மட்டும் வச்சு ஆரம்பத்துல இருந்தே பிரிவினையில பேசுனீங்க, ஜின்னாவை சொன்னீங்க, எல்லாமே சொன்னீங்க. ஏன் சொன்னீங்க? எல்லாம் வரலாறு சொன்னீங்க சார். இல்ல, அதுல ஈஸியா ஒரு விஷயத்த மறந்துட்டு போயிட்டீங்க பாத்தீங்களா. கிறிஸ்துவர்கள், பாசிக்கள், இந்துக்கள், இவங்களுக்கு எல்லாம் இருக்கும், முஸ்லீம்கள், இதுவும் மதத்தில் அடிப்படையிலான ஒரு குடியுரிமை சட்டம் தானே? இல்ல, அதுதான் சார் உங்களுக்கு பிரச்சனை. பாவம், சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துட்டீங்க சார். அழகா சொல்லிடுறேன், நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால சப்ஜெக்ட்டுக்குள்ள நான் வரேன். இல்ல சார், நீங்க நேரடியா பதில் சொல்லுங்க. நேரடியா சொல்றேன் சார். நான் கேட்கறது முதல் கேள்வி சார், தெளிவான கேள்வி. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானில் முஸ்லீம்கள் பெர்சிக்யூஷனுக்கு ஆளாகிறானா இல்லையா? அவன் அகமதியாஸ், ரோஹிங்காஸ் இவெல்லாம் பெர்சிக்யூஷனுக்கு ஆளாகிறான் அப்படின்ற பட்சத்தில் அவனை ஏன் இந்த குடியுரிமை சட்டத்தில் மற்ற ஹிந்துக்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள், ஜைனர்கள் உள்ளிட்ட 6 மதங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை அந்த பெர்சிக்யூஷனுக்கு ஆளாகிற அகமதியாஸ், ரோஹிங்காஸ் உள்ளிட்ட முஸ்லீம்களுக்கு தரப்படவில்லை அப்படி என்பது ஒரு கேள்வி. அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நான் என்னன்ற, இங்க இருக்கிற மொத்தம் 19 லட்சம் பேர் அசாமில் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த 12 லட்சம் முஸ்லீம்களை என்ன பண்ண போறீங்க? 7 லட்சம் இந்துக்களை என்ன பண்ண போறீங்க? அதை சொன்னீங்கன்னா தான் இவங்களுக்கு புரியும். இல்லை சார், நான் கேட்ட கேள்வி நீங்க கேட்கலையா சார்? இல்ல, நான் கேட்கல. நீங்க தான் ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்காக இங்க போராடுறாங்கன்றீங்க. இல்ல, அதான் சொல்ல வரீங்க நேரடியா சார். சிஏஏல பெர்சிக்யூஷனுக்கு ஆளாவர இஸ்லாமியர்கள் தவிர்க்கப்படுகிறார்களே அப்படிங்கிறது கேள்வியே இல்லையா சார்? நீங்க கேட்கவே இல்லை. கேட்டேன், அங்க பாதிக்கப்படலையா? கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அங்க பாதிக்கப்படலையா? நான் கேட்டேன், கேள்வி கேட்டேன், பதில் சொல்லிடுறேன் சார். அப்புறம் அசாம் என்ஆர்சி பத்தி. ஆமா ஆமா ஆமா, ஓகே. லெட் அஸ் கிளியர். எஸ் எஸ். இப்ப இந்த பெர்சிக்யூஷனுக்கு ஆளாகிற இந்த முஸ்லீம்கள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானில் பெர்சிக்யூஷனுக்கு ஆளாகிற இந்த முஸ்லீம்கள் சிஏஏவில் அனுமதிக்கப்படவில்லை, அதற்காக நாங்கள் இங்கு போராடுகிறோம் அப்படின்னு இவங்க போராடுறாங்க சார். சரி, எதிர்த்திசையில் என்ன மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கம், ஆர்கானிக்காக என்ன உருவாகும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இத்தனை வருடங்களாக நீயும் நானும் சகோதரனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, உன்னை நான் சகோதரனாக மனசளவில் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, எங்கோ இருந்து வருகின்ற ஒருவனை நீ சகோதரனாக நினைக்கின்றாயே, அவனுக்காக என்னை துன்புறுத்தி நீ போராடுகிறாயே அப்படிங்கிற எண்ணம் ஹிந்துக்களுக்கும் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் வரும் என்பது இயல்பு, வர வேண்டும் என்று காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன் அப்படி எதிர்பார்க்கிறாங்கன்னா, இவங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு வந்தா இவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இன்செக்யூரிட்டியில அவங்களுடைய ஓட்டு எங்களுக்கு, அதாவது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சிதறாம விழும் என்பது அவர்களுடைய ஓட்டு அரசியல் கணக்கு. சரி, நான் கேட்குற கேள்வி, இந்த விஷயத்தில் ரெண்டு கேள்வி கேட்குறேன். ஒன்று, பெர்சிக்யூஷனுக்கு ஆளாகிற முஸ்லீம்ஸை அனுமதிக்கலன்னே வச்சுப்போம், அதற்காக இங்கே எதுக்கு போராட்டம்? இங்க இருக்கிற முஸ்லீம்களை எந்த விதத்திலையும் பாதிக்காத போது, ஏன்னா நம்ம என்ன சொல்லி இந்த விஷயத்தை தூண்டி விட்டோம், இங்க இருக்கிற முஸ்லீம்ஸுக்கு பாதிப்பு இல்லை.
சட்டசபையில் கோரிக்கை வைத்த தவிர்க்கப்பட வேண்டிய நான்கு கேள்விகள் என்ன சொல்லுங்க? முன்னோர்கள் பேரை சொல்லுங்க, அவங்க எங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லுங்க, அந்த விஷயம் எல்லாம் அந்த பட்டியல இருக்குன்றாங்க. ஒரே ஒரு பிட் பேப்பர் விசிட்டிங் கார்டு சைஸ் பேப்பர் கூட கேட்கல சார். என்பிஆர்ல பொய் சார், அயோக்கியத்தனமான பொய் சார். பர்த் சர்டிபிகேட் எங்கேயுமே கேட்கல சார். ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும் சார், தெளிவா சொல்லிடுறேன் சார். வந்துட்டீங்க சார் பாயிண்ட்டுக்கு. உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் கூட கேட்கல சார், உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் கூட கேட்கல சார். அப்புறம் ஏன் முதல்வர் எங்கிட்டே பர்த் சர்டிபிகேட் இல்லன்னு சொல்லிருக்காரு? அதுதான் சார், எங்கிட்டே இல்ல. அப்புறம் ஏன் அவர் சொன்னார்? அப்புறம் ஏன் இவர் சொன்னார்? என்பிஆர் டாக்குமெண்ட் வச்சிட்டு ஓபனா பேசுவோமே சார். என்பிஆர் மேனுவல் வச்சிட்டு பேசுவோம். இல்ல, என்பிஆர் வச்சு பார்த்து பேசணும். நம்முடைய பிரதிநிதி, நம்முடைய முதல்வர் சார், நம்ம முதல்வர் சொல்லிருக்காரு எங்கிட்டே பர்த் சர்டிபிகேட் இல்லன்னு சொல்லிருக்காரு சார். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கு நல்லா புரியுது சார். சார், இது வந்து ரொம்ப நாளா இப்படியே போய் ஒன் வேவாவே போயிட்டு இருக்கு சார். ஒன் வே இல்ல சார், நான் கேக்குறது சிஎம் சட்டமன்ற பதிவு பண்றாரு சார். நான் சொல்றது என்பிஆர் மேனுவல கையில வச்சுப்போம் சார், ரெண்டு பேரும் பேசுவோம் சார். சார், நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், நான் ஒரு அட்வொகேட் சார், பேசுவோம் சார். என்பிஆர் மேனுவல்ல எந்த இடத்துல பர்த் சர்டிபிகேட் கேட்றாங்க காட்டுங்க சார். சட்டமன்றத்துல பதிவு காட்டுங்க சார். சட்டமன்றத்துல பதிவு சட்டமன்றத்தை விடுங்க சார், என்பிஆர் மேனுவல்ல காட்டுங்க சார். சட்டமன்றத்தை விடுங்க, என்பிஆர் மேனுவல்ல காட்டுங்க. என்பிஆர் மேனுவல் வச்சுதான் நீங்களும் பேசுறீங்க, நானும் பேசுவேன், ஸ்டாலினும் பேசுறாரு. என்பிஆர் மேனுவல்ல பர்த் சர்டிபிகேட் குடுன்னு சொல்லி ஒரு வார்த்தை காட்டுங்க சார். சரி, என்பிஆர் மேனுவல்ல என்ன தெரியுமா சொல்றாங்க? சரி, எனக்கு யார் பிரதிநிதி? பிளீஸ், அஸ்வத்தாமனுக்கு யார் இப்ப பிரதிநிதி? நம்ம சீஃப் மினிஸ்டர் தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. அவர் சட்டமன்றத்தில் கேட்கிறாரு, ஏன் பர்த் சர்டிபிகேட் என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னேன் வந்தவங்க கிட்ட, அப்படின்னு அவங்களும் பதிவு பண்றாங்க. அதுக்கு என்ன அந்த அதுக்கு பதில் சொல்லுங்க சார். கேள்வி முடிச்சுட்டீங்க, பதில் சொல்ற நீங்க கேட்கலாம். நான் அமைதியா இருக்கேன் சார். என்பிஆர் மேனுவல்ல பர்த் சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லி ஒரு எழுத்து கூட இல்லை சார். என்பிஆர் மேனுவல்ல என்ன கேட்கறாங்கன்னா, உங்க பேர் என்ன, உங்களுடைய குடும்ப தலைவர் பேர் என்ன, குடும்ப தலைவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு என்ன, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருது சார். இது வரைக்கும் இல்லாத மக்கள் தொகை கணக்கெடுப்பில் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்க கேள்வி அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய மொழி என்னன்னு கேட்குறாங்க சார். மதர் டங் என்ன, உங்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க சார். அடுத்தது உங்களுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்குறாங்க சார். அச்சா, அது சொல்லிடலாம். சொல்லிடலாம்ல சார், அதில் எதுவும் டவுட் இல்லை சார். சொல்லிடலாம். உங்கள் அப்பாவுடைய ஊர் என்னன்னு கேட்குறாங்க சார். அதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்ப மாதேஷ்டை கேட்டா கிருஷ்ணகிரின்னு சொல்ல முடியுமா? முடியாது, சொல்லுவோம். முடியும்ல, அதுல இருந்து டவுட் இல்ல. டவுட் இல்ல. உங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டும் கேட்கல சார், உங்க அப்பாவுடைய பர்த் சர்டிபிகேட்டும் கேட்கல சார். சரி, அப்பாவுடைய பர்த் சர்டிபிகேட் கூடுங்கன்னு சொல்லி நீங்க வரிய காட்டுங்க, நான் அரசியல் விட்டே போயிடுறேன். NPR மேனுவல்ல, NPR மேனுவல்ல உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்க. சரி, அப்பாவுடைய பர்த் சர்டிபிகேட் எங்க இருக்கு? அப்ப நானும் சிஎம் ஓ அப்ப தெரியாம தான் பேசிட்டு இருக்கோம். தெரியாம பேசிட்டு இருக்கோம். நீங்க இல்ல சார், யார் பேசினாலும் தெரியாம தான் பேசுறீங்க. நானும் சிஎம் ஓ அப்ப தெரியாம பேசிட்டு இருக்கோம். அதான் சொல்லிட்டேனே, யார் பேசினாலும் தெரியாம தான் பேசுறீங்க. இது மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, மக்கள் கிட்ட கொடுப்போம். மக்களுக்கு சேரணும் சார். நீங்க என்னன்னா, NPR ல எதுவும் இல்ல, உங்களை எல்லாரையும் பயமுறுத்தி மக்களை குழப்புறாங்கன்னு நான் சொல்றேன் சார். நான் பேசுறது நல்ல நோக்கத்துல சார். சிஎம் குழப்புறாரு. நீங்க என்ன பண்றீங்க? சிஎம் குழப்புறாரு. டாக்குமெண்ட்டுக்குள்ளே போவாம அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, நான் வரும்போது ஆட்டோ சார், நான் சிஎம் சொல்றத கேப்பேன் சார். அதையெல்லாம் பேசக்கூட எங்க சிஎம் சொல்றத நான் கேப்பேன் சார். சிஎம் சட்டசபையில் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன கேட்டாரு? என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க தெரியுமா? இந்த தாய்மொழின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அது அடுத்தது இன்னொன்று என்ன தெரியுங்களா? சர்ச்சைக்குரிய விஷயம் சொல்லிடுறேன். அப்பாவுடைய பேர் என்ன, அப்பா பிறந்த ஊர் என்ன, ரெண்டும் கேள்வி சார், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ரெண்டும் கேள்வி சார், நீங்க பதில் மட்டும் கொடுத்தால் போதும், ஆவணங்கள் எதுவும் கேட்கப்படவில்லை. சரி, சரிங்களா? அப்படியே பர்த் டேட்டே கேட்க மாட்டாங்க, பர்த் சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்க. இல்லவே இல்ல, அதெல்லாம் இல்ல. இல்லவே இல்ல சார். நான் இல்லவே அடிச்சு சொல்றேன், தெளிவுபடுத்தி. 1000 முறை கேட்டாலும் இல்லவே இல்ல சார். தெளிவுபடுத்தி போய் சார், தெளிவுபடுத்தி. ஸ்டாலின் தாத்தாவோட பர்த் சர்டிபிகேட் கேட்பாங்க, பாட்டியோட பர்த் சர்டிபிகேட் கேட்பாங்க. பச்சை புழுகு சார். சரி, இதுல உங்களுக்கு ஆவணங்கள் எதுவுமே கேட்கப்படாது. ஒரு விஷயம் சார், அந்த கேள்வியை நீங்க தவிர்த்துக்கிறதாலும் தவிர்த்துக்கலாம். சரி, டேஷ் போட்டுடலாம். எந்த கேள்வியே? அப்பாவுடைய ஊர் என்ன,
அது கூட தெரியல, எங்க அப்பா ஊரே தெரியலன்னு ஒருத்தன் சொல்றான்னு வைங்களேன், நீ வந்து டேஷ் போட்டுக்கலாம். சரி, அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க சார். சரி, அது இல்லாம என்ன சேர்த்திருக்காங்க, போன் நம்பர் கேட்கறாங்க, ஆதார் கார்டு நம்பர், பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இந்த டாக்குமெண்ட்டுடைய நம்பர் மட்டும் கேட்கப்படுது. சரி, காப்பி இல்லை, நீங்க காப்பி கொடுத்தா கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். சரி, ஓகே, எதையுமே கேட்க மாட்டாங்க. சரி சரி சார், என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை, கொடுக்காத. அந்த டாக்குமெண்ட்ல இஃப் எனி அப்படின்னு சொல்லி தான் அதுல போட்டிருக்கு. கரெக்ட், என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லைன்னா நான் கொடுக்க தேவையில்லை, என்கிட்ட பான் கார்டு இல்லைன்னா நான் கொடுக்க தேவையில்லை, என்கிட்ட ஆதார் மட்டும் தான் சார் இருக்கு, போன் நம்பர் இருக்கு, என்னுடைய ஆதார் கார்டு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை சொல்லுவேன், அவன் நோட் பண்ணிப்பான் சார், கட்டம் கட்டமாக இருக்கும், அதில் நோட் பண்ணிப்பான் சார், என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுப்பேன் சார், அவன் நோட் பண்ணிப்பான் சார், அவ்வளோதான் சார். சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, 2010 எடுக்கப்பட்ட கணக்கு தொகையில் இதெல்லாம் இல்லையே, இல்லை இப்போ ஏன் புதுசாக சேர்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2010 என்னென்ன கூத்தலாம் நடந்தது தெரியுமா, உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குன்னு கேட்டாங்க, உங்கள் வீட்டில் பாத்ரூம் இருக்கான்னு கேட்டாங்க, பாத்ரூம் இருந்தால் காட்டுனாங்க தெரியுமா. பல மாநிலங்கள் எதிர்கட்சிகள் தூண்டி விடுது, ஊடகங்கள் அதை தெளிவுபடுத்த மாட்டேங்குது. தெளிவுபடுத்துறோம் சார், அசாம்ல ஏன் பாஜகவினருக்கு, இந்த விஷயத்துக்கு நான் சொல்றேன், என்பிஆருக்குள்ள பேசல, மக்களை வந்து குழப்பறதுக்கு இவங்களும் உறுதுணையா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களும் உடனே போயிடுறீங்க. என்பிஆருக்குள்ள இப்ப ஸ்டாலின் சொல்றாரு சார், தாத்தாவுடைய டாக்குமெண்ட் கொடு, பாட்டியோட டாக்குமெண்ட் கொடுன்னு பேசுறாரு சார். மனசாட்சியே இல்லாம ஓபிஎஸ் பாஷையில் சொன்னா, ஜம்மு காலத்துல வடிகட்டின ஒரு பொய்ய சொன்னாரு சார். எந்த ஊடகமாவது ஸ்டாலினை பார்த்து கேப்போம், அது கேப்பீங்க சார், கேப்பீங்க, அது உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் மாதிரி ஆகி, ஸ்டாலின் வந்து கருணாநிதி மாதிரி ஆனதுக்கு அப்புறம் கேப்பீங்க. சரி, அது இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்லாம் தெரியாது எனக்கு. சரி, யாராவது ஒருத்தராவது இருங்க சார், யாராவது ஒருத்தராவது தாத்தாவோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, பாட்டியோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்கன்னு சொல்லி, சரி மனசாட்சி இல்லாம கேட்டீங்களேன்னு ஒருத்தரா ஸ்டாலினை பார்த்து கேட்டீங்க. கண்டிப்பா கேட்போம், ஏன் கேட்போம், எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவர் பர்த் சர்டிஃபிகேட் பத்தி சொன்னதுனால உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டே கேட்க மாட்டாங்க, உங்க அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட்டே கேட்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், கண்டிப்பா கேட்கணும், நான் கேள்வி கேட்டேன், நீங்க சொல்லிருங்க. ஓகே சார், நான் இதை அப்படியே கட் பண்ணவே மாட்டேன், அப்படியே போட்டு சார். ரொம்ப நன்றி, நீங்க கட் பண்ணா பண்ண மாட்டேன், ரொம்ப சந்தோஷம், கட் பண்ண மாட்டேன் சார். அசாம் என்ஆர்சி, இதுல ரொம்ப தெளிவா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ங்கிறது வெளியிலிருந்து வருபவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற குடியுரிமையில் சிறு சலுகை. ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் இந்த தேசம் ரெண்டாக பிரியும் பொழுது அந்த பார்டரில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்றதுக்காக அங்கே சிறுபான்மையினராக இருந்து மூணு தலைமுறையாக கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்கெல்லாம் இங்கே வரும்பொழுது அவங்களுக்கு கொடுக்கணுன்றது மகாத்மா காந்தியோட கோரிக்கை, அண்ணல் அம்பேத்கரோடைய கோரிக்கை. இது வந்து நம்ம இங்கே இருக்கிற நம்ம இந்தியர்களுடைய சிட்டிசனில் முஸ்லீம்ஸு யாராக இருந்தாலும் சரி, இந்து எந்த கம்யூனிட்டியும் பாதிக்க போகிறது கிடையாது. அடுத்து அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க. என்பிஆருங்கிறது வெண்ணுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதில் நீங்கள் இது பண்ணதெல்லாம் புரளி, பர்த் சர்டிஃபிகேட் கேட்டாங்க, தாத்தாவது கேட்டாங்க, ஆயாவது கேட்டாங்கன்றதெல்லாம் புரளி, அது ஒரு பக்கம் வச்சுருங்க. என்ஆர்சியில் என்ன குழப்பறாங்கன்றத தெளிவுபடுத்திக்கிறேன். சரி, என்ஆர்சியில் என்ன தெளி குழப்பறாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், சிஏஏவும் என்பிஆரும் வந்துருச்சு, என்ஆர்சி இன்னும் தொடங்கவே இல்லை, பிள்ளையார் சூழி கூட போடலை, ஏன்னா பாராளுமன்றத்தில் அதற்கான விவாதமே நடக்கலை. சரி, இனிமே தான் என்ஆர்சின்றது ஒன்று வரும், அதில் என்னென்ன கேட்பாங்க என்னன்றது இனிமே தான் தெளிவுபடுத்தும். ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார், ப்ளீஸ் தெளிவு, நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். குடியரசுத் தலைவர் உரையில் வந்து என்ஆர்சி அமல்படுத்தப்படும் அப்படின்னு குடியரசுத் தலைவர் பேசியிருக்காரு. இரண்டு முறை மூன்று முறை அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு, என்ஆர்சி கட்டாயம் அமல்படுத்தப்படும். இதை இந்த உரையெல்லாம் நாங்கள் எங்கே போய் எப்படி எங்க டிவி விவாதங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 டிவியில் நானே பேசியிருக்கேன், என்ஆர்சி கண்டிப்பாக வரும், அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சொன்னீங்களே இப்போ என்ஆர்சி போடலன்னு, நீங்களே சொன்னீங்க சார், இன்னும் பிள்ளையார் சூழி போடலன்னு தானே சார் சொன்னேன், வராதுன்னு நான் எப்போ சார் சொன்னேன். சரி, புரியுதா பிரதர், நான் இன்னும் பிள்ளையார் சூழி போடலன்னு தான் சொன்னேன், வராதுன்னு நான் சொல்லலை. சரி, அதனால அதுல எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதை பத்தி நம்ம புரளி கிளப்ப வேணான்ற அர்த்தத்துல சொன்னேன். என்ஆர்சி 100%
ஸ்டாலின் நினைச்சாலும் ஸ்டாலினோட தாத்தா நினைச்சாலும் வரும். அதுல என்ன கிளப்புறாங்கன்றத நம்ம இப்ப பார்ப்போம். அஸ்ஸாம் என்ஆர்சி வேறு, மத்த என்ஆர்சி வேறு. அதை முதல்ல நம்ம இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு அஸ்ஸாம், தெரியும். அது எனக்கு தெரியாதா? அஸ்ஸாம் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. சரி, அஸ்ஸாம் என்ஆர்சி வேற, மத்த ஊர் மத்த இந்தியா பூரா வர்ற என்ஆர்சி வேற. அது என்ன அஸ்ஸாமுக்கு வேற நமக்கெல்லாம் வேற? கிரேட். அஸ்ஸாமுக்கு ஏன் வேற அப்படின்னு சொன்னா, 1971 இருந்து அஸ்ஸாம்காரன் டாக்குமெண்ட் காட்டணும் சார். நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட் மட்டும் காட்டினா பத்தாது. 1971 இருந்து உங்க மூதாதையர்கள் இந்தியாவில் இருந்தாங்கன்னு நீங்க டாக்குமெண்ட் காட்டணும். நீங்க அஸ்ஸாம்காரனா இருந்தா அஸ்ஸாமுக்கு மட்டும், வேற எந்த ஸ்டேட்டும் கிடையாது. ஒன்லி ஃபார் அஸ்ஸாம், ஒன்லி ஃபார் அஸ்ஸாம், ஒன்லி ஃபார் அஸ்ஸாம். ஏன் அப்படின்னா, 1971 பங்களாதேஷ் வார் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய பேர் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. அது ஒரு க்ரைட்டீரியாவை வச்சு வெளியூர்காரங்கெல்லாம் இங்கே நிறைய பேர் ஊடுருவிட்டாங்க, அவங்களதான் வெளியேற்றணும்னு சொல்லி 5 வருஷ போராட்டம் சார், 6 வருஷ போராட்டம் சார். 855 பேர் உயிரை விட்டாங்க, 855 பேர் உயிரை விட்டாங்க. காங்கிரஸுக்கு தான் எத்தனை பேர் உயிர் விட்டாலும் காது கேட்காது. 855 பேர் செத்ததுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி பீரியடில் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க சார், அஸ்ஸாம் கார்டுன்னு பேர் இருக்கு. அந்த அஸ்ஸாம் கார்டில் என்ன சொன்னாங்கன்னா, 1971 அதை க்ரைட்டீரியா வச்சு அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் வெளியேற்றணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க. சரி, வழக்கம் போல் காங்கிரஸ் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாது இல்லையா, அவங்க நிறைவேற்றலை. 2013 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து அஸ்ஸாம் கார்டை நிறைவேற்றணும்னு சொல்லி 1971 க்ரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணி ஒன்லி ஃபார் அஸ்ஸாம், அந்த அஸ்ஸாமுக்குள்ளே இருக்கிறவன் மட்டும் 1971 தன் அவன் அங்கே தான் இருந்தான்றதை ப்ரூவ் பண்ணணும். நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடக்குது, நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடக்கிறது. சரி, சரிங்களா. மற்ற ஊருக்கு, தமிழ்நாடு, கேரளா, மற்ற எந்த ஸ்டேட்டாக, காஷ்மீர், எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இந்த 1971 இல்லை சார். இல்லை, இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, 2014 கிடையாது. பார்த்தீங்களா, குழப்பறீங்க பார்த்தீங்களா? இல்லை, நான் குழப்பில்ல. 2014 சிஏஏ, அது வெளியூருக்காரனுக்கு. சரி, வெளியூர்ல இருந்து இங்க வர்றவனுக்கு. சரி, மக்களை குழப்பறது மட்டுமே நோக்கமா வச்சுக்கூட. இல்லை இல்லை, 2014 கிடையவே கிடையாது. என்ன க்ரைட்டீரியா, என்ன க்ரைட்டீரியா தெரியுங்களா? இங்கே பிறந்திருந்தாலே நீ இந்தியன் பை பர்த். சரி, இங்க பிறந்திருந்தா நீ இந்தியன். வண்ணாரப்பட்டியில பிறந்திருந்தாலும் இல்ல, வண்ணாரப்பட்டி போராட்டம் நடத்துறவங்களுக்கு இந்த மெசேஜ் தெரியுமா? எப்படி சார், நீங்க தான் தெரிய விட மாட்டீங்களா சார்? எங்க நான் பேசும்போதே 1000 இன்டரப்ஷன் சார். இல்ல, பண்ணல சார், பண்ணல. இல்ல இல்ல சார், பொதுவா சொல்றேன். பொதுவாவே நம்ம இந்த விஷயத்தை விளக்க முற்படும் பொழுது சார், நான் ஊடகங்கள் சொல்றது உங்களை மட்டும் கிடையாது. பொதுவாக நான் என்னைய மட்டும் சொல்றேன்ட்டு நான் உங்களை தடுக்கல சார். பொதுவாகவே எனக்கு இருக்கிற வருத்தம் சார், இப்படி முழு பூசணிக்காக திமுக காங்கிரஸும் சோத்தல மறைக்குது. மக்களுக்கு எதையாவது விளக்கத்தை கொடுக்கலான்னு பார்த்தா உள்ள பொண்ணு குழப்பி அடிக்கிறாங்க சார். அதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. சரி, இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், இது அவங்களுக்கு தெரியாதா சார், இவங்களுக்கு தெரியாதா சார், இதெல்லாம் கேட்காதீங்க. மேட்டருக்குள்ளே அப்படியே நாக்கில் ட்ரூத்தாக பார்ப்போம். சரி, இந்த அஸ்ஸாம் வந்து 1971 காட்டணும் சார். இங்கே இருக்கிறவன் யாரும் 1971 காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது சார். சரி, ஏன் கிடையாதுன்னு சொன்னால், கான்ஸ்டிடியூஷனில் சொல்கிறாங்க சார், பை பர்த் நீங்கள் பிறந்திருந்தால் நீ சிட்டிசன். அது பை டிசென்ட் இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ சிட்டிசன்ஷிப் பேரண்ட் ஆக்ட் இருக்குல்ல, இப்போ வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட், பேரண்ட் ஆக்ட்லையும் தெளிவாக சொல்லுது சார், பை பர்த். இங்கே இருக்கிறவன் யாரும் நாளைக்கு என்ஆர்சி வந்தால் கூட, இங்கே இருக்கிறவன் யாரும் 1971 டாக்குமெண்ட் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது சார். சரி, சரி, இந்த விஷயம் சத்தியமா கிடையாது. நீ வந்து இந்தியன் தான். அப்ப நாளைக்கு என்ஆர்சி வர்ற பட்சத்துல, நாளைக்கு வர்ற பட்சத்துல, இன்னும் அதுக்கான விவாதங்கள் நடக்கல, வர்ற பட்சத்துல கூட இங்கே பிறந்திருந்தவர்கள் அத்தனை பேரையும் இந்தியனாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க சார். நம்ம இங்கே என்ன சொல்லி குழப்பணும் தெரியுங்களா? அங்கே 9 லட்சம் பேர் அஸ்ஸாம், அந்த 12 லட்சம், 9 லட்சம், இதெல்லாம் சொல்லி மக்களை குழப்பி பொறுப்புன்றது கொஞ்சம் கூட இல்லாமல் ஓட்டு அரசியலுக்காக, கேவலம் ஓட்டு அரசியலுக்காக பண்ணுறாங்க சார். அதுதான் என்னுடைய ஆதங்கம் சார். அந்த 12 லட்சம், 9 லட்சம் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 1971 டாக்குமெண்ட் காட்டணுங்கிற அந்த ஒரு வார்த்தையினால வந்த பிரச்சனை. மற்றவனுக்கு அந்த பிரச்சனை 100% இல்லை, 1000% கிடையவே கிடையாது. இங்கே பிறந்திருந்த அத்தனை பேரும் இந்தியர் தான். சரி, சரி, அதுக்கு உடனே நம்ம ஆளுங்க பிறந்திருந்தாலேன்னு சொல்கிறீங்களே, பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்களா?
அடுத்து உடனே என்ன பர்சன்ட் வீடு இல்லையா, அதை தான் நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். ப்ரூஃப் கேட்பாங்க, ப்ரூஃபில் சிக்கல் வருது. அங்கதான் அங்கதான் நம்ம ஓட்டு போட போகிறோம். ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு, ஆதார் கார்டு காட்டிட்டு போகணும்னு சொல்லிடலாம்ல சார், சொல்ல முடியாதா? வரேன் சார். ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு, அந்த ஓட்டர் ஐடி கார்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, பேன் கார்டு அந்த இதெல்லாம் எல்லாமே இருக்கு. அது போல நாளைக்கு என்ஆர்சி விவாதம் நடத்தப்பட்டு அந்த என்ஆர்சி விவாதத்தில் ஆதார் கார்டு, ரேஷன், இந்த எந்தெந்த ஆவணங்கள் பட்டியலிடப்படும்னு நமக்கு, ஏன்னா இன்னும் விவாதம் நடக்கலை, சரி, எந்தெந்த ஆவணங்கள் பட்டியலிடப்படும் என்று ஒரு லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம், சார் இந்தந்த ஆவணங்கள்லாம் பட்டியலிடப்பட்டிருக்காங்க, இது பத்தாது, இன்னும் ரெண்டு ஆவணங்கள் சேர்க்கலாம், இன்னும் ரெண்டு ஆவணங்கள் சேர்க்கலாம்னு ஒரு விவாதம் நடத்துகிறோன்னு வைங்களேன், அது ஆரோக்கியமான விவாதம். சரி, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருளையே கிளப்பிடுறோம் சார். 1971 காட்டணும், தாத்தாவது காட்டணும், பாட்டி இது காட்டணும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி அயோக்கியத்தனமான பொய்களை முன் வச்சிடறோம். சரி, அந்த பொய்களுக்கு பதில் சொல்லி தெளிவுபடுத்த வர்றவனை போட்டு அமுக்கு 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 அமுக்குறோம். சரி, அப்புறம் எப்படி சார் மக்களுக்கு தெளிவு கிடைக்கும்? இல்லை நீங்கள் இங்கே வந்து, சார் ப்ளீஸ், இங்கே வந்து இங்கே இருக்கிற நம்ம ஊருக்காரன், இங்கே இந்த மண்ணில் பிறந்த அத்தனை பேரும் சிட்டிசன் சார். 1971 இங்கே இருக்கிற யாரும் டாக்குமெண்ட் காட்ட தேவையில்ல சார். அந்த பிறந்திருந்ததுக்கு கூட பர்த் சர்டிஃபிகேட் தான் காட்டணும்னு கம்பல் பண்ண போறதில்ல சார். 100% அது என்ஆர்சி வருகின்ற பட்சத்தில் கூட பர்த் சர்டிஃபிகேட் மட்டும்னு சொல்ல மாட்டாங்க சார். நான் சொன்ன இல்லையா, அந்த 10 ஆவணங்களுமே வரும் அதில். இந்த 10 ஆவணங்களில் ஒரு ஆவணம் கூட இல்லாமல் யாரும் இருக்க போறதில்ல. அப்படியே ஒரு ஆவணம் கூட இல்லாமல் ஒருத்தர் இருக்காருன்னா கூட அவருக்கும் வழிமுறைகள் அதில் செய்யப்படும், கண்டிப்பா செய்யப்படும். இந்த விளக்கத்தை தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். அசோத்தாமன் சொல்லிட்டாரு, கபில் மிஸ்ரா சொல்ல, எச்ராஜா சொல்லன்றதான் வருது. இல்ல சார், அதுதான் பிரச்சனை. அங்கதான் சார், அங்க என்ன, அங்கதான் என்னன்றாரு, திரு ரஜினியும் சொல்றாரு, நான் ரஜினிக்கு ஏன் வரேன் அப்படின்னா முடிவுல ரஜினிக்கு வந்தே அவனை கட்டாயம். ரஜினி சொல்றாரு, உளவுத்துறை தோத்து போயிடுச்சு, அங்க மிகப்பெரிய கலவரம் நடந்துருச்சு, எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்களா அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்குது. பாஜக தலைவர்கள் வரம்பு மீறி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அசோத்தாமன் சொன்னது மாதிரி சொல்லாம இல்ல, உட்காந்து ட்விட்டர்ல சொல்லுங்க, ஃபேஸ்புக்ல சொல்லுங்க, கூட்டம் போட்டு விளக்க பொதுக்கூட்டம் நடத்துங்க, வீடு வீடா போய் சொல்லுங்க, இதெல்லாம் கொடுக்கலாமே. நீங்க சொன்ன விளக்கத்தை ஏன் எச்ராஜாவும் கபில் மிஸ்ராவும் எல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க பயப்படுத்துறாங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்போ? இல்ல சார், நீங்க நல்லா குழப்பறீங்க. நான் குழப்பல சார். இல்ல இல்ல சார், ப்ளீஸ், நீங்க கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லிடுறேன். மிஸ்ராவும் அச்சராஜாவும் என்ன தெரியுமா சொன்னாங்க, என்ஆர்சி இன்னும் வரவே இல்லை, விவாதமே நடக்கல, அதுக்குள்ள வந்து அதில் அந்த டாக்குமெண்ட் கேட்பாங்களா இந்த டாக்குமெண்ட் கேட்பாங்களான்னு ஏங்க கேட்குறீங்கன்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. நான் வந்து இங்கே நடக்கிற சதியை பார்த்து பார்த்து வெறுத்து போனதுனால ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன். நான் சொன்னதும் அவங்க அப்படி விளக்கலைல்ல, நான் சொன்னதும் ஹச்ராஜா சொன்னதும் மிஸ்ரா சொன்னதும் ஒரே கருத்து தான், ஒன்னே தான். என்ஆர்சி இன்னும் வரல சார், என்ஆர்சி இன்னும் வரல சார், அதில் என்னென்ன டாக்குமெண்ட் வரும்னு தெரியாது, அதன் அடிப்படையில் எப்படி இப்படி பேசுறீங்க, அவ்வளோதான் சார். சரி, ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்கும். ஆமா, இப்போ நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார். அவங்க ஸ்டைல் ஆஃப், அவங்க ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச், அவங்க வந்து சொன்னது உங்களுக்கு 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 வந்து சேரல சார். இல்ல இல்ல, அவங்க பேச்சு நடைமுறை ஒரு 50 பேர் உயிர் பலி வாங்கிடுச்சு, அப்படி எடுத்துக்கலாமா? சார் தப்பு சார், நீங்க மறுபடியும் தப்பா பேசுறீங்க. நான் உங்களை குற்றவாளி ஆக்கல, அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்க முடியுதுங்களா சார்? இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன், சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி இந்த டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரியான புனைவுகள் இதுல இருந்து நம்ம வெளில வந்துட்டு மறுபடியும் டெல்லி கலவரத்துக்கு போறோமா? ஆமா, கண்டிப்பா போறோம், கண்டிப்பா போறோம், அதானே கண்டிப்பா போறோம், அதான் கேள்வி. இப்ப இதுல தெளிவாயிட்டோம், இதுல தெளிவாயிட்டோம், தெளிவா மக்களுக்கு கொடுத்துறோம், மக்களுக்கு கொடுத்துறோம், அவங்க தெளிவா, ஓகே சார், மக்களுக்கு கொடுத்துறோம் இதுல. இப்ப இந்த இதெல்லாம் விஷயத்தலாம் வந்து, ஆமா ஆமா, கலவரத்துக்கு நம்ம டெல்லி கலவரம், ஆமா கலவரத்துக்கு வந்துருங்க. டெல்லி கலவரத்துக்கு மறுபடியும் சொல்றேன் சார், தாகிர் ஹுசேன் பத்தி பேசாத, அந்த கொலையை பத்தி, அந்த ஐபி ஆபீசர் கொலையை பத்தி பேசாத, ரத்தன்லால் கொலையை பத்தி பேசாத, 8000 வாகனங்கள் பாதிக்கப்பட்டதை பத்தி பேசாத, பள்ளி எரிப்பை பத்தி பேசாத, அனுமன் கோயில் உடைப்பை பத்தி பேசாத, அங்க இருக்கிற மக்கள் சித்திரவதை செய்யப்பட்டதை பத்தி பேசாத ஊடகங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு தார்மீகம் இல்ல சார். ரஜினிக்கும் கேள்வி கேட்க உரிமை இல்ல, எங்களை குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு உரிமை இல்ல சரிங்களா? ரஜினிக்கு வர சார், ரஜினி பத்தி உங்க கேள்வி என்ன சார்? அதான் சார், ரஜினி உங்களை குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார், உங்க மேல குற்றச்சாட்டு. இன்டெலிஜென்ஸ் தோத்து போச்சு, உளவுத்துறை தோத்து போயிடுச்சு, இரும்புகரம் கொண்டு அடக்குங்க, பதவி வழங்குங்க அப்படின்றாரு சார். சரிங்க சார், எங்களுக்கு எங்களுக்கு தார்மீக உரிமை இல்லைன்ட்டீங்க, ரஜினிக்கு இருக்கா இல்லையா அதையும் சொல்லிருங்க. ரஜினி, அதாவது சார, ரஜினிக்கு மட்டும் இல்ல சார், ஒரு குடிமகனாக மாதேஷ் கூட இருக்கு சார். ஆமா, ஊடகமா தான் நான் இல்லைன்னு சொன்னேன், இருக்கு, ரஜினிக்கு இருக்கு, கேமரா அந்த தம்பிக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு சார். சரி, பதில் சொல்றேன் சார், ஐபி ஆபீசர் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குற்றச்சாட்டு ரஜினி சொன்னது, இரும்பு கரம் கொண்டு அடக்கினாங்க, அடக்கணும் அப்படின்றது. இப்பொழுது இரும்பு கரமோ எஃகு கரமோ அடக்கப்பட்டு விட்டது, சரி, கலவரம் அடக்கப்பட்டு விட்டது. ஒரு கலவரம் 3 நாட்களுக்குள் விட்டிருந்தால் மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு கலவரம், மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்ட வெல் ஆர்கனைஸ்டு கிரைம், 3 நாட்களுக்குள் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது. சரி,
ஐபி ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களுடைய இதில் வந்து சரியாக பணிபுரியலையா என்ன அப்படிங்கிறது, உளவுத்துறை மீது குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம உட்கார்ந்த இடத்தில் 1000 விஷயங்கள் நம்ம பேசிட்டு போகலாம். ஆனால் உளவுத்துறை பணி என்பது மிக 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 கடினமான, தெரியாமல் பேசிட்டார் அப்ப ரஜினி இல்லை சார், தெரியல அவருக்கு உட்காந்த இடத்துல ஏதோ பேசிட்டாரு, அதை சொல்லுங்க. நேரடியாக பேசினாரா அவர் தெரியாமல் பேசினாரான்றது முக்கியம் இல்லை சார், நான் பதில் சொல்லணும். சரி, மிக மிக முக்கியமான ஒரு பணி. இப்போ மோடிஜியுடைய ஆட்சியில் மும்பை தாக்குதல் போன்ற ஒரு மிகப்பெரிய தாக்குதல்கள் நடக்காமல் இருப்பதற்கான காரணம் உளவுத்துறையின் சீரிய பணி. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் நடக்கும்பொழுது உளவுத்துறையை கடித்து குதற நம்ம, உளவுத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக யாரையாவது கைது பண்ணால் அதையும் கடித்து குதறோம். சரி, இது வந்து பிஜேபிக்காரனாக நான் பேசலை, ஒரு மனுஷனா ஒரு குடிமகனாக பேசுகிறேன். சரி, ஏன்னு சொன்னால் அந்த உளவுத்துறை நமக்காகத்தான் ராவும் பகலும் வேலை செஞ்சிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், உளவுத்துறை ஒருத்தனை கைது பண்ணால் அவன் என்ன தப்பு பண்ணால் அவனை போய் எண்ணெய் எவ்வளோ கைது பண்ணியே, இது வெறும் அருவாளில் நடந்த கொலையை அதை போய் எண்ணெயில் கைது பண்ணியேன்னு ஒரு பக்கம் சொல்கிறோம். ஒரு பக்கம் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஐயோ உளவுத்துறை வேலை செய்யலையான்னு சொல்கிறோம். நம்மை பாதுகாக்கின்ற அதிகாரிகளை நாம் இப்படி வந்து அவர்கள் மீது ஏறி பாய்வது என்பது மனசாட்சியற்ற ஒரு செயல். யாருக்கு சொல்கிறீங்க இதை? ரஜினிக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், உளவுத்துறை மீது குற்றம் சுமத்துகிற யாரா இருந்தாலும் சொல்றேன். நாங்கெல்லாம் வைக்கல, ரஜினி தான் வச்சாரு. ரஜினிக்கும் சொல் சார், இதெல்லாம் நீங்க என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, யாரா இருந்தாலும் தப்பு தப்பு தான். சரி, ரஜினி சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி, ஐபி ஆபீசர்ஸ் வந்து அப்படியே போறப்போ பதவி விலகுங்கன்றாரு. அதான் சொல்றேன், அவர் என்ன சொல்றாரு, உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிருக்கு, இதுல சம்பந்தப்பட்ட உளவுத்துறை பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து இந்த உளவுத்துறையின் பணி குறித்து, இந்த உளவுத்துறையின் அந்த தியாகம் குறித்து தெரியாததனால் அவர் உதிர்த்த வார்த்தைகள். ரஜினி தெரியல 100%. மிக்க நன்றி சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அதே போல் சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி, அசாம் வேறு, இந்தியாவில் பல மாநிலங்கள் வேறு, தமிழ்நாட்டில் தூண்டிவிடப்படுகிற போராட்டம் தான் இது. மக்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், இதை கொஞ்சம் கூட கட் பண்ணாமல் அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து விடுங்க அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருந்தீங்க. அந்த வார்த்தையை நான் அப்படியே உள்வாங்கிட்டு நிச்சயமாக அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துவேன். மிக்க நன்றி திரு அஸ்வத்தாமன் சார். சந்தோஷம். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.